ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் ஸோ நீங்கள் சும்மா தானே இருக்கோன்னு சொல்லி அப்படி தோப்ப பக்கம் போகும்போது நம்மளுக்கு நிறைய கொய்யா பழமும் அண்ணாச்சி பழமும் கிடச்சிச்சு ஸோ அதில் நம்ம இப்போ என்ன மாதிரி வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா அது ரெண்டையும் பறிச்சுட்டு இப்போ நம்ம கட் பண்ணி தான் சாப்பிட போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ எடுக்கும்போது நடந்த சொதப்பல்ஸ் சேர்த்து நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ பார்த்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வாழப்பழ வாழை இலையும் அறுத்துட்டு வந்து நம்ம வச்சுட்டு கொய்யாக்கா பறிச்சுட்டு வந்துவிட்டோம் அதை எடுத்துகிட்டு வந்து இலையில் போதே ஃபஸ்ட் கிளிப் பார்த்துருப்பீங்க உருண்டுட்டு பில்லில் ஓடிடுச்சு ஸோ இது மாதிரியான சொதப்பல்ஸ் எல்லாமே வந்து வீடியோ எடுக்கிறவங்களுக்கு தான் தெரியும் ஸோ அடுத்து சரி பைனாப்பிளை கட் பண்ணுற மாதிரி அழகா கத்தி அதில் நிற்கிற மாதிரி ஒன்று பண்ணலான்னு பார்த்தா கத்தி வந்து ஸ்டாண்டு மாதிரி நிற்கவே மாட்டேங்குதுங்க ஸோ ஃபைனலி ஒரு டேக்கில் நம்ம அதை நிற்க வச்சிரலான்னு உடனே செமையாக போய் நம்மளுக்கு சத்தாக்குன்னு உள்ளே நின்றுருச்சு சரி இன்னொரு டேக் எடுத்து பார்க்கலான்னு சொல்லி மறுபடியும் அதே மாதிரி கட் பண்ணி பார்த்தேன் ஸோ சூப்பராக கட் ஆயிடுச்சு சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம பைனாப்பிள் கட் பண்ணி ஆரம்பிச்சிட்டோம் ஸோ பைனாப்பிள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கும் அது என்னென்ன அதில் வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது என்னென்ன ஒரு நல்ல குணங்கள் இருக்குது அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு கேன்சர்லேருந்து நம்மளை வந்து ரொம்பவே ப்ரவெண்ட் பண்ணி வச்சுக்கும் ஸோ பைனாப்பிள் நீங்கள் வந்து அடிக்கடி இருக்கிறனாலும் மந்த்லி ஒன்ஸ் ஆச்சு நீங்கள் பைனாப்பிள் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது தான் ஸோ இதை வந்து நம்ம எந்த வீடியோ போட்டாலும் கண்டிப்பாக அதில் ஒரு பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்க போகிறதில்ல அதனால நான் பைனாப்பிளோட பெனிஃபிட்ஸும் சொல்கிறேன் இப்போது ஸோ இதுக்கப்புறம் பைனாப்பிள் சாப்பிட்றது ஏன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இது டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஸோ நீங்கள் யார் யார் டைஜஷனால் ரொம்பவே அவதிப்படுறீங்களோ ஸோ அவங்கெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து இது எடுத்துக்கலாம் மந்த்லி ஒன்ஸ் இல்லை டைஜஸ்ட் ஆகாமல் இருக்குன்னா ஸோ ஒரு ஒன் பீஸ் எடுத்துக்கலாம் அப்புறம் இது யாரும் சாப்பிடக்கூடாது அப்படின்னா ப்ரெக்னென்ட் லேடிஸ் கண்டிப்பாக இது வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க ஸோ இது வேணாம் இதை வந்து நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்பீங்க ஸோ இது வேணாம் ஸோ பைனாப்பிளை வந்து நம்ம தோல்லாம் பீல் பண்ணி எடுத்துகிட்டு மிளகாத்தூள் உப்பு போட்டு சாப்பிடும்போது தான் அது வந்து ஒரு சூப்பரான ஃபினிஷிங்கே கொடுக்கும் ஸோ அதையும் நம்ம அப்படியே வாழை இலையில ரெடி பண்ணி வச்சிடலாம் அதுக்கப்புறம் நம்ம பைனாப்பிள் நம்மளுக்கு எதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க ஸோ வந்து அதுக்கு நீங்கள் மறக்காமல் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க எல்லாருமே டெய்லி ஒரு பீசஸ் எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து அதிகமாக எடுத்துக்க தேவையில்லை அதுக்கப்புறம் இது வந்து நிறைய பேர் பீரியட்ஸ் அப்போ எடுத்துப்பாங்க ஸோ என்ன கேட்டால் பீரியட்ஸ் அப்போ நீங்கள் நிறையா எடுத்துக்க தேவையில்லை மற்ற நேரத்தில் கூட நீங்கள் நார்மலாக சாப்பிட்லாம் அதே மாதிரி ப்ரெக்னென்ட் லேடீஸ் கண்டிப்பாக இதை அவாய்ட் பண்ணிடணும் அதுக்கப்புறம் இப்போ நம்ம கட்லாம் பண்ணிட்டோம் பைனாப்பிளில் ஸோ அப்படியே எடுத்து அழகாக இலையில அப்படியே அழகாக ஒரு ஷேப்பில் வைக்கலான்னு பார்க்கும்போது இதுவும் ஒரு சொதப்பல் வீடியோவில் ஒன்றுதாங்க ஸோ இது நம்ம அழகாக வைக்கணும்னு நினைக்கும் போது தான் சொதப்பிட்டு இருந்துச்சு சரி ஓகே அதே ஒரு வழியாக அடிக்கிட்டோம் அடுக்குனதை வந்து அழகாக வந்து நம்ம அதுக்கு காரத்தோலும் சால்ட்டும் வச்சு மிக்ஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா அதை அப்படியே அழகாக மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டோம் ஸோ பைனாப்பிளோட யூஸஸ்லாம் நம்ம நிறைய பார்த்தோம் அதோட நம்ம கொய்யாக்காவும் வச்சுருந்தோம் அதோட பெனிஃபிட்ஸ் ரொம்ப ரொம்ப நிறைய இருக்கு ஸோ யாருக்கெல்லாம் வந்து பைனாப்பிள் அதுக்கப்புறமா கொய்யாக்காய் இதெல்லாம் வந்து தோப்புல வச்சு யார் யார் சாப்பிட்றீங்க யார் யார் வீட்லயே இதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கிது யார் யாருக்கு இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள் ஸோ கம்பேர்ட் டு கொய்யாக்கா அண்ட் பைனாப்பிள் ரெண்டில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்றதையும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லிடுங்க ஸோ இதை தான் நம்ம பைனாப்பிள் தான் நம்ம வந்து மிளகா வந்து சால்ட் வச்சு சாப்பிட்ணுன்னு இல்லை கொய்யாக்காவும் நீங்கள் பீஸ் பீஸாக கட் பண்ணி இது ரெண்டு கூட வச்சு காம்பினேஷனில் சாப்பிட்டு பாருங்க அதுவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ கொய்யாக்கா சாப்பிட்றதுனாலையும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கொய்யாக்காவும் சாப்பிட்லாம் அதுவும் உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும் வெயிட் லாஸ் ஆகுறதுக்கு அதுக்கப்புறமா கொய்யாக்கா வந்து உங்களுக்கு டைஜஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும் ஸோ ரெண்டுமே வந்து ஒரு ஈக்குவலான சூப்பரான ஒரு பெனிஃபிட்ஸ் கொண்டது தான் ஒரு குட் பெனிஃபிட்ஸ் உள்ளது ஸோ இதில் வந்து ஒரு பேடான பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு நான் சொல்லணும்னா ஒன்றே ஒன்று தான் ஸோ ப்ரெக்னென்ட் லேடி சாப்பிடக்கூடாது அப்படின்றது மட்டும் தான் இதில் இருக்க ஒரு தீங்கான விஷயம் ஸோ இதை வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஸோ இது ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு நாங்கள் சாப்பிட்றதுக்கு அதுக்கப்புறம் யார் யாருக்கு இது மாதிரி ரொம்ப நேச்சராக நம்ம போய் நம்ம கையால் பறித்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதையும் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய நிறைய வீடியோ வரும் குக்கிங் வீடியோ நம்ம போட்டுகிட்டே இருக்கோம் ஸோ மறக்காமல் அதையும் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்